சென்னை தாம்பரம் அருகே பால் கடை உரிமையாளரை கொடூரமாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. பழைய பெருங்களத்தூர் பகுதியில் ரஜினி என்பவர் பால் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இளைஞர் ஒருவர் அவரது கடைக்கு வந்து இலவசமாக பால் கேட்டு ரகளையில் ஈடுபட்டிருக்கிறார். ஆனால் கடை உரிமையாளர் ரஜினி இலவசமாக பால் பாக்கெட் தர மறுத்ததால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர் தனது அண்ணனோடு சேர்ந்து அவரை கொடூரமாக தாக்கினார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை நடத்தியதில் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் அதே பகுதியைச் சேர்ந்த புவனேஷ் கார்த்திக் என்பது தெரிய வந்தது. புவனேஷ் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் 10 நாட்களுக்கு முன்புதான் அவர் சிறையிலிருந்து வெளியே வந்ததும் குறிப்பிடத்தக்கது.